நடந்த சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல கைவிரலில் காயமடைந்த ருத்ராஜ் தொடர்ந்து ஐபிஎல் ஆடுவாரா அப்படிங்கிற க்வெஸ்சன் எழுந்திருக்கு. இப்போ அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. நேத்து சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட்ல சிஎஸ்கே டீம் அதிரடியான ஹைதராபாத் டீமோட 134 ரன்களை சுருட்டி அசத்தி வின் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றியில சிஎஸ்கே பேட்டிங்ல கேப்டன் ருத்ராஜ் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆனா நேத்து அவர் கைவிரல் அடிபட்டு ரொம்ப நேரம் கிரவுண்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அவருக்கு தொடர்ச்சியா கையில காயம் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத் டீமுக்கு எதிராக நேத்து நடந்த போட்டியில ஓபனிங் பேட்டராக ருத்ராஜ் மீண்டும் சூப்பரா ஒரு இன்னிங்ஸ் விளையாடி அணியை காப்பாத்தினாரு. 54 பால்களை சந்தித்த அவர் 10 பவுண்டரி அப்புறம் 3 சிக்ஸரோட 98 ரன்களை குவிச்சாரு. ஸ்டார்டிங்லேயே சிறப்பாக ஆரம்பித்து அவரோட ஜோடி சேர்ந்த டேரில் மிட்சல் மற்றும் சிவன் டூபேயுடன் இணைந்து அதிரடியா செஞ்சுரி மற்றும் ஹாஃப் செஞ்சுரி பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்தாங்க. பிளஸ் நேத்து கேப்டனாகும் ருத்ராஜ் பவுலர்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணாரு. பவுலர்ஸ் அவர் ட்ரெயின் பண்ணி யூஸ் பண்ண விதம் சிறப்பா இருந்தது. மேலும் கிரவுண்ட்ல பெரிய பக்கங்களை சிறப்பா பயன்படுத்தி குறிப்பா டீப் பாயிண்ட் டைரக்ஷன்ல டேரில் மிட்சலை வைத்து அபாயகரமான துவக்க ஆட்டக்காரர்களான டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா விக்கெட்டை கைப்பற்றியது சிறப்பா இருந்தது. இந்த நிலையில தான் ஃபீல்டிங்ல ருத்ராஜ் விரல் அடிபட்டுருச்சு. ஏற்கனவே அவருக்கு விரல்ல காயம் இருந்திருக்கு. நேத்து சாதாரணமா கிரவுண்ட்ல உருண்டு வந்த பந்து அவர் பிடிக்க பந்து விரல் அந்த காயத்துல மோத அவரால் வலி தாங்க முடியல. இதன் காரணமாக மைதானத்திற்குள் வந்த பிசியோ ரொம்ப நேரம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சு ருத்ராஜ் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, காயம் எதுவும் பெருசா இல்ல, எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ரொம்ப சூடான அதே வேளையில ஈரப்பதமான சூழ்நிலையில கிட்டத்தட்ட கடந்த ஆட்டத்தில் 40 ஓவர்கள், இந்த ஆட்டத்தில் அதே போல 40 ஓவர்கள் இருப்பதுதான் கொஞ்சம் பிரச்சனை. ஆனா கவலைப்படுற அளவுக்கு காயம் கிடையாது, எனவே தொடர்ந்து போட்டியில் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெடிக்கேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஜெயா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஐபிஎல் அப்டேட்ஸ்.